குறைஞ்ச விலைக்கு பிளாட்ஸ் வேணுமா? போரூர்ல எல்லா வசதிகளோடையும் 2BHK அண்ட் 3BHK பிளாட்ஸ் ரொம்ப குறைஞ்ச விலைக்கு கொடுக்கறாங்க. ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல், இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்னு எல்லாமே 3 கிலோமீட்டர்ஸ்குள்ளேயே அமைய பெற்ற நம்ம ஸ்ரீசாய் என்க்ளேவ் CMDA அண்ட் RERA அப்ரூவல் கொண்டது. இன்னும் 9 யூனிட்ஸ் மட்டுமே இருக்கு, உடனே புக் பண்ணுங்க. நம்ம ஸ்ரீசாய் என்க்ளேவ் ஆப்போசிட் டு போரூர் விநாயகர் டெம்பிள், சென்னை. செல் 7094222211. இருக்கிறது கொடுக்கறதுன்றது ஒரு விஷயம் இருக்கும்போது, தங்கிட்ட இல்லைனாலும் யார்கிட்டயாவது கடன் வாங்கி கொடுக்கறது, தன் வீட்டில் இருக்கிற நகைகளை வித்து கொடுக்கறது, ஒருவேளை உணவுக்கே வழி இல்லாம உணவுக்காக ரொம்பவே சிரமப்பட்டவர் தான் மயில்சாமி அவர்கள். அவருடைய நீ வாழ்க்கையை பத்தி நீங்க கேள்விப்பட்டீங்கன்னா நல்லாவே தெரியும். அந்த நிகழ்ச்சி முடிச்சுட்டு வரும்போது கீழே வந்து அலுவலகத்தில் ஐயா உள்ள பார்க்கணுன்றாரு, உங்களை போய் பாருங்க. வாயா மயில்சாமி கரெக்டாக வந்திருக்கேன் ஐயா, ஃப்ரீயாக தான் இருக்காரு, போய் பாரு அப்படின்னு உடனே கதவை திறந்தா கலைஞர் அவர்கள் உட்காந்துருக்காரு. அவர் ஏதோ புத்தகத்தை படிச்சு பார்த்துட்டே இருந்திருக்காரு. இவர் பார்த்தோன்னா வா மயில்சாமி, வாயா மயில்சாமின்னு இருக்காரு. எனக்கு தெரிஞ்ச வகையில் கிட்டத்தட்ட ஒரு 18 லட்சம் ரூபா கடன் வாங்கி, 1 ரூபா 2 ரூபாலாம் கிடையாது, 18 லட்சம் ரூபாய்க்கு மேலே கடன் வாங்கி. அது அவருக்காக இல்லாமல் மற்றவங்க, அவருக்காக கிடையாதுங்க. அவர் வாங்கி ஏதோ வீடு பங்களா கார்லாம் வாங்கினதெல்லாம் அந்த மாதிரிலாம் இல்லை, வாங்கி எல்லாருக்கும் வழக்கமாக தேர்தலில் போட்டிக்கிட்டுறாங்கன்னு சொன்னால் ஒரு 20-50 பேரை கூட வச்சுக்கிட்டு அப்படியே வீதி வீதியாக போயிட்டு, இல்லை கார்லையோ அவங்களுக்கு செல்வாக்குக்கு ஏற்ற மாதிரியான பிரச்சார யுக்திகள்லாம் பயன்படுத்துவாங்க. இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, காலையில் வாக்கிங் போகிற மாதிரி, ஈவினிங் வாக்கிங் போகிற மாதிரி கையில் ஒரு மெக்கா ஃபோன் ஒன்று கையில் வச்சுக்கிட்டு அவரே மைக்கு பிடிச்சி அவரே பேசிக்கிட்டு, எம்ஜிஆர் அவரை நேசிக்கிறீங்க பேசாம அதிமுகவில் சேர்ந்துருந்தீங்கன்னா சீட்டு வாங்கி ஜெயிச்சிருக்கலாமாண்ணே. எனக்கு வந்து இசைக்கருவி வாசிக்க தெரியாதுண்ணே. அது என்ன இசைக்கருவி அப்படின்னு அண்ணே, எனக்கு ஜால்ரா அடிக்க தெரியாதுண்ணே. அதாவது ஒரு விருது இவங்களுக்குலாம் கொடுக்கணும்னு அதிகாரிகள் ப்ரிப்பேர் பண்ணுற லிஸ்ட்டில் அவர் பேர் இல்லை. அவர் கிடையாது, அவருடைய பேர் இல்லை. அந்த இடத்துல வந்து இவங்களே வந்து மயில்சாமின்னு சொல்லிட்டு ஜெயலலிதா அவர்களே வந்து கிரீனிங்கில் எழுதியிருக்காங்க. மீம் டெம்ப்ளேட் ஒன்று இவருடைய மறைவுக்கு அப்புறமா பார்க்க முடிஞ்சதுங்க சார். விவேக் அவர்கள் வந்து சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரியும், என்ன மயில்சாமி நீ வாயா வந்துட்டியா அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரியான டெம்ப்ளேட். இல்லை, எந்த அளவுக்கு உண்மையிலேயே வந்து விவேக் அவர்களுக்கும் மயில்சாமி அவர்களுக்குமான அந்த நட்பு பாண்டிங்கிறது ரொம்ப பெருசுங்க. ஏன்னா இவர்கள் உடல்நல அக்கறை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அவருக்கு வந்து 2 முறை பைபாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பைபாஸ் பண்ண பிறகு அவருடைய உடல்நலில் அவர் அக்கறை செலுத்தாமலே அவர் இன்னும் வேகமாக அடுத்தவங்களுக்கு உதவணும் உதவணும் உதவணும். ஐத்தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நடிகர் திரு மயில்சாமி அவர்கள் மறைந்திருக்கிறார். இப்படியான ஒரு சூழலில் அவர் குறித்த பல்வேறு விஷயங்களை வந்து நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர், சினிமா விமர்சகர் திரு கோடங்கி ஆபிரகாம் அவர்கள். அவர்கள்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது மயில்சாமி அவர்கள் வந்து மறைந்திருக்கிறார். இந்த ஒரு செய்தியை கேள்விப்பட்ட உடனே உங்களுக்கு தோன்றிய விஷயங்கள் என்ன? அவரோட நிறைய பழக்க வழக்கங்கள்லாம் உங்களுக்கு இருந்திருக்கு, அப்போது உங்களுக்கு ஒரு நண்பரும் கூட. அப்போ இதை கேள்விப்பட்டோன்னே உங்களுக்கு எப்படி இருந்தது? ஒரு பத்திரிகையாளனாக நான் அவருக்கு பார்த்ததை விட ஒரு நல்ல மனிதராக நிறைய விஷயங்கள் நானும் பார்த்துருக்கேன், நிறைய விஷயங்கள் கேள்வியும் பட்டிருக்கேன். மயில்சாமி அப்படின்னு சொன்னாலே உதவி, ஈகை குணம், இதுதான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். அதில் நம்ம மாற்றுக்கருத்து சொல்வதற்கு வேறு விஷயமே இல்லை. ஏன்னா அவர் தன்னை வந்து என்னவா சொல்லிப்பார் அப்படின்னா, நான் வந்து எம்ஜிஆருடைய பக்தன், ரசிகன் கூட சொல்ல மாட்டார், பக்தன்னு சொல்லுவார். ரசிகனுக்கும் பக்தனுக்குமே வித்தியாசம் இருக்குது. பக்தன் அப்படின்றவன் வந்து அந்த வழித்தோன்றலாகவே இருப்பான். எம்ஜிஆர் அவர்களுக்கு பக்தன்னா அவர் என்னெல்லாம் பண்ணாரோ அதை எத்தனையும் தானும் செய்யணும் அப்படின்னு. இவர் படிக்கவே இல்லை அப்படின்ற ஒரு குறையை தவிர பல பேரே படிக்க வச்சுக்கிட்டு இருக்கார், படிக்க வச்சுக்கிட்டு இருந்தார். அவர் இல்லை அப்படின்றத இப்போலாம் நம்மளால் ஜீர்ணிக்கவே முடியல. மயில்சாமி அவர்கள் மறைவு அப்படின்ற அந்த தகவல் கேள்விப்படும் போது ஒரு நல்ல மனிதனை வந்து திரையுலகம் இழந்திருக்கு. ஏன்னா தொடர்ச்சியாக தமிழ் திரையுலகத்துக்கு இழப்பு மேல் இழப்பு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து சின்ன கலைவாணர் விவேக்கை நம்ம தவற விட்டுருக்கோம், இப்போ மயில்சாமி. இப்படி தொடர்ச்சியாக நிறைய சேவைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிற மனிதர்கள்லாம் நம்ம விட்டு கடந்து போயிட்டே இருக்காங்க. ஆனால் அவர்கள் கடந்து போனாலும் அவங்க சொல்லிட்டு போகிற விஷயங்கள் ரொம்ப ஆணித்தரமாக ஆழமான விஷயங்களாகவே இருக்குது. இவர் நம்மை விட்டு போனாலும் இவர் சொல்லி போயிருக்கிற விஷயம் என்னென்னா, அடுத்தவர்களுக்கு உதவுங்கள், சேர்த்து வைக்கிறதுனால ஒன்றுமே வரப்போகிறதில்ல, கூடுமான வரைக்கும் உங்களால் இயன்றதை இல்லாதவர்களுக்கு செய்யுங்க அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு விஷயமாக மயில்சாமி அவர்கள் விட்டு சென்றிருக்காரு. ஒரு நடிகரா இல்லைனா ஒரு ஒரு கலைஞனா, மெமிக்ரி கலைஞனா அவரை குறித்து சொல்வதை விட
ஒரு நல்ல மனிதராக தான் எல்லாருமே சொல்லுவாங்க. அதைத்தான் நானும் அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன். அவர் குறிப்பிடும் பொழுது குறிப்பாக நீங்கள் கூட சொன்னீங்க, எம்ஜிஆர் அவர்களின் தீவிர பக்தன். அவரும் அவரோட பேச்சுக்களில் எல்லா மேடையிலையும் அவர் எம்ஜிஆரை குறிப்பிடாமல் பேசினதில்லை அப்படின்ற அளவுக்கு அவர் அப்படியாக அவர் எம்ஜிஆருடனான அந்த பந்தத்தை அவர் பார்க்கிறார். உங்களோடு உங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கு நடந்த அந்த உரையாடலில் எம்ஜிஆர் பற்றி அவர் ஏதாவது பகிர்ந்துக்கிட்டாரா? அவர் எந்த அளவுக்கு தனக்கு எம்ஜிஆர் முக்கியம் அப்படிங்கிறத வெளிப்படுத்தியிருக்கிறாரா? இல்லை, என்கிட்ட பழகினதை விட எங்கிட்டன்னு இல்லை, நீங்கள் அவரோடு யார் பழகினாலும் ஒரு நாள் பழகினாலும் அந்த பழக்கத்தை நினைவாக வச்சிருப்பார், ஞாபகமாக வச்சிருப்பார். அதுவும் பத்திரிகையாளராக நம்ம பழகிறத தாண்டி ஒரு முறை பத்திரிகையாளர் அவரை சந்திக்கிறோம் பேசுகிறோம் அப்படின்னா அடுத்த கட்டமாக நம்ம அவர் ஞாபகமாக நினைவாற்றல் வந்து மிக மிக ரொம்ப நினைவாற்றல் கொண்டவர். எனக்கு தெரிஞ்சு வந்து நம்மலாம் செல்ஃபோனில் வந்து இப்போது நம்பர்ஸ் எடுக்கணும்னா டக்குன்னு ஓடி போய் நம்ம பேரை டைப் பண்ணி எடுக்கிறோம் இல்லையா, அவரை பொறுத்த வரைக்கும் மெமரியிலேயே நிறைய நம்பர்களை வச்சுருப்பார். கேட்டோம்னா ஸ்பான்டேனியஸாக ஒரு சில விஷயங்கள் சொல்லக்கூடிய நினைவாற்றல் மிக்கவர். நான் நிறைய தினமலரில் நான் வேலை பார்த்த காலத்தில் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அவரை சந்தித்து பேசும்போது முதல் முறை அவரை நான் பத்திரிகையாளராக நான் அவரை சந்திக்கும் போது அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த விஷயங்களில் அதன் பிற்பாடு என்னை எங்கே பார்த்தாலும் எந்த கூட்டத்தில் பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் அதே அன்போடு முதல் நாள் சந்திச்சிருக்கோம். அதுக்கப்புறம் பல நாள் கேப்புக்கு அப்புறம் பல மாதங்கள் கேப்புக்கு அப்புறம் சந்திக்கும் போது கூட அதே அன்பு அதே விஷயம். முதல்ல குடும்பத்தை தான் விசாரிப்பார், ஆனால் எப்படின்னு இருக்காங்க வீட்டில் பசங்க எப்படி இருக்குது இப்படி தான் கேட்பார். எப்போவுமே ஒரு அந்த அன்பை பாராட்டாமல் இருந்ததே கிடையாது, நட்புக்கு இலக்கணமாக இருந்தவர். இதே நேரத்தில் உதவும், அதாவது நமக்கு ஒரு விஷயம் இருக்குது ஒரு பிரச்சனை இருக்குது ஆனால் இவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா உடனடியாக அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு யார்கிட்ட சொன்னால் அந்த பிரச்சனை தீரும் அப்படின்னு தேடக்கூடிய ஒரு ஒரு மிகச்சிறந்த மனிதநேய பண்பாளர் தான் மயில்சாமி. அவரோட உதவி பற்றி சொல்லும் பொழுது நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது இருக்கிறத கொடுக்கறதுன்றது ஒரு விஷயம் இருக்கும்போது தங்கிட்ட இல்லைனாலும் யார்கிட்டையாவது கடன் வாங்கி கொடுக்கறது, தன் வீட்டில் இருக்கிற நகைகளை விற்று கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் பண்ணியிருக்கிறதாக கேள்விப்பட்டிருக்கோம். அது என்ன காரணம் அப்படின்னா ஒருவேளை உணவுக்கே வழி இல்லாமல் உணவுக்காக ரொம்பவே சிரமப்பட்டவர் தான் மயில்சாமி அவர்கள். அவருடைய நீ வாழ்க்கையை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா நல்லாவே தெரியும். அந்த உணவு எவ்வளோ முக்கியம் ஒரு மனுஷனுக்கு, அதுக்காக தான் அவ்வளோ கஷ்டப்படுறான், அதுக்காக தான் அவன் வந்து வேலை செய்கிறாங்க, அதுக்காக தான் எல்லா விஷயங்களும் பண்ணுறாங்க. அந்த உணவு இல்லைன்னா அந்த மனிதனுடைய வாழ்க்கை என்னவாக மாறும்? கூடுமான வரைக்கும் எல்லாருக்கும் உணவு அளிப்போம், உணவுக்கு மிஞ்சின விஷயங்கள் வந்து ஒன்றுமே இல்லை. ஒரு மனுஷன் உயிர் வாழறதுக்கு மிக முக்கியமான விஷயம் உணவு, உடை, இருப்பிடம், இது மாதிரி விஷயங்கள் தான். அந்த உணவு தான் மிக முக்கியம். அதுக்கு வந்து மெனக்கட்டு ஒரு இது ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லணும் அப்படின்னா, இந்த வெள்ளம் வந்த நேரத்தில் சென்னையே தத்தளிச்சுது. அவர் இருந்த சாலிகிராமம் இந்த ஏரியாவில் வந்து, இந்த ஏரியா நீங்கள் இப்போ பார்க்குறீங்க, இப்போல்லாம் வந்து கார் பஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு இல்லையா, வெள்ள நேரத்தில் போட்டு போச்சு இந்த ரோட்டில். அந்த மாதிரி நேரத்தில் போட்டில் எங்கேயோ சமைச்சு எடுத்து போட்டில் அவரே வந்து வேஷ்டியை முழங்கால் தண்ணி இடுப்பளவுக்கு தண்ணியிலலாம் வேஷ்டியை மடித்து கட்டி போட்டில் சாப்பாடு வச்சுக்கிட்டு அவரே யாரோனாலும் அவர் நினச்சாருன்னா 10 பேர் ஹையர் பண்ணி எல்லாமே அவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுத்து எல்லா விஷயங்கள் பண்ணி தான் ஒரு வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு இடையில் அடுத்த கட்ட நடவடிக்கை போகும்போது ஒரு விஷயங்கள் என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னா அவரே அந்த உணவை எடுத்துகிட்டு போய் எல்லாருக்கும் கொடுக்குறாரு. ஸோ இது எல்லாமே அடுத்த வேலை உணவுக்கு அவங்க கஷ்டப்படக்கூடாது சிரமப்படக்கூடாதுன்னு இவர் செஞ்ச விஷயங்கள் இன்றளவும் பேசப்படுது. இதில் மிக முக்கியமான விஷயம்னா இந்த வைரஸ் காலகட்டம், ஒருத்தர் ஒருத்தர் வெளியிலே வர முடியல, அப்படி ஒரு பதட்டமான சூழ்நிலை. அதையெல்லாம் தாண்டி இவர் வந்து நீங்கள் சொன்னீங்க இல்லையா கடன் வாங்கியாவது பண்ணுவார்னு, எனக்கு தெரிஞ்ச வகையில் கிட்டத்தட்ட ஒரு 18 லட்சம் ரூபா கடன் வாங்கி, ₹1 ₹2லாம் கிடையாது, 18 லட்சம் ரூபாய்க்கு மேலே கடன் வாங்கி, அது அவருக்காக இல்லாமல் மற்றவங்க அவருக்காக கிடையாதுங்க. அவர் வாங்கி ஏதோ வீடு பங்களா கார்லாம் வாங்கினதெல்லாம் அந்த மாதிரிலாம் இல்லை, வாங்கி எல்லாருக்கும் உணவு யாருக்கு இல்லையோ எல்லாம். இந்த அவருடைய வீடு இருக்கிற அந்த தெருவில் தான் எனக்கு ஆஃபீஸ் இருக்குது. நீங்கள் அந்த தெருவில் இருக்கிற எல்லா சிறு கடைகள், அந்த பூக்கடை வச்சுருப்பாங்க, சின்ன சின்ன கடைகள் இருக்கும்ல, இந்த எல்லா கடைகள்லையுமே அவரை பார்க்க முடியும். அவர் வந்து ஒரு பெரிய நடிகராக மாறிட்டோம், ஒரு மிமிக்ரி கலைஞராக இருந்து படிப்படியாக வளர்ந்து உச்ச நட்சத்திரம் வரையும் பெரிய நடிகராக மாறிட்டோம், அவங்களெல்லாம் சேர்ந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா கூட எந்த விதமான பந்தா இல்லாத ஈகோ இல்லாத ஈகை குணம் உள்ளவர் தான் மயில்சாமி. இன்றைக்கும் அந்த ஏரியா சுற்றி இருக்கிற இந்த ஏரியாவில் எங்கே போய் நீங்கள் வந்து மயில்சாமின்னு கேட்டாலும் இன்றைக்கி அவருடைய அந்த இறுதி நிகழ்வுகள் நடக்கும்போது நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாமே என்னென்னா சாமானிய மக்கள், சாதாரணமாக இருந்த மக்கள் வந்து கையெடுத்து கும்பிட்டு அவருடைய அந்த இறுதி ஊர்வலத்தை அஞ்சலி செலுத்தினாங்க. இது வந்து ஒரு கலைஞனுக்கு கிடைத்த ஒரு மரியாதையாக நான் பார்க்கல, ஒரு நல்ல மனிதனுக்கு கிடைச்ச மரியாதையாக நான் பார்த்தேன். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் வந்து அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காரு. இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் சொன்னீங்க அந்த கடன் வாங்கியாவது பண்ணுவார்னா, நிச்சயமாக கடன் வாங்கி நிறைய விஷயம் பண்ணுறாரு. ஒரு முறை வந்து விவேக் ஓபராய் இருக்கார்ல, விவேக் ஓபராய் வந்து அவர் எங்கேயோ நார்த் இந்தியாவில் இருக்கார், இந்தி நடிகர். அவர்
இங்கே நம்ம தேவனாம்பட்டினம் ஒரு ஊரில் வந்து சுனாமி வந்த நேரத்தில் வந்து அங்கே எல்லா வீடுகள் இழந்துட்டாங்கன்னொன்னே அவர் தன்னுடைய செலவில் அவர் வந்து கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குறவர். அவர் வந்து தான் காசு எடுத்துகிட்டு வந்து இங்கே வீடு கட்டி கொடுக்குறாரு மீனவர்களுக்கு, அங்கே பாதிக்கப்பட்டவர்கள்லாம் கொடுக்குறாருன்னு சொல்லி இவர் கேள்விப்பட்டவனே. இங்கேருந்து இவர் கிளம்பி தேவனாம்பட்டினம் போயிட்டு வேகோப்ராயை பார்த்து, இவர் எப்போவுமே மயில்சாமி வந்து கழுத்தில் பெரிய செயின் ஒன்று போட்டிருப்பார், அது கிட்டத்தட்ட 10-12 pounds மேலே இருக்கும். அதில் ஒரு பெரிய டாலர் ஒன்று இருக்கும். அந்த டாலரில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து யாரை தீவிரமாக பக்தனாக இருக்காரோ எம்ஜிஆருடைய படம் இருக்கும். அந்த டாலர் எந்த சூழ்நிலையிலும் அந்த செயினை கழட்டினதான் எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த செயின் எடுத்துகிட்டு போய் விவேக் ஓபராய்க்கு போட்டுட்டு வந்துட்டார். எந்த விதமான விஷயமும் இல்லாமல் இதை நம்ம விவேக் கூட வந்து நகைச்சுவையாக ஒரு மேடையில் ஒன்று சொன்னார், இந்த மாதிரி வந்து நான் செயினை கொண்டு போட்டு வந்தான், பேசவே இல்லை, ஓடி வந்துட்டான். ஏன்னா இவனுக்கு தமிழை தவிர வேறு எதுவும் தெரியாது, விவேக்கு ஹிந்தி இங்கிலீஷை தவிர ஒன்றும் தெரியாது, நம்ம எதாவது பேச போய் அவன் ஏதாவது சிக்கலாயிரன்னு சொல்லி வந்துட்டான். அந்த மாதிரி ஒரு நாள் பணக்காரனாக இருப்பான், ஒரு நாள் பிச்சைக்காரனாக இருப்பான் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி கொச்சையா பேசினாலும் இவருடைய அந்த ஈகை குணம், இவருக்கான அந்த மனிதநேய விஷயத்த ரொம்ப பட்டவர்த்தனமா விவேக் ஒரு முறை சொல்லி புது மேடையிலே சொல்லி சந்தோஷப்பட்டார். இது உண்மையிலே நடந்த ஒரு நிகழ்வு. நம்ம எல்லாருக்கும் என்னன்னா ஒரு நண்பரா அறிமுகமான ஒரு நல்ல மனிதர் இழந்திருக்கு இந்த தமிழ் திரையுலகம். இதை எப்படி ஈடுகட்ட போறாங்க, அவர் விட்டு சென்ற பணியை ஈடுகட்டுறது எப்படின்னா, அவருக்கு அஞ்சலி செலுத்துது எப்படி அப்படின்னா, அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார் அந்த பணியை இருக்கிறவர்கள் இருக்கிற நடிகர்கள் தொடர்ந்து செஞ்சாங்கன்னா அது அவர் கொடுக்குற மரியாதையா தெரியும். கண்டிப்பாகங்க சார். இப்போது இதில் வந்து உங்களுக்கு உங்களுக்கும் அவருக்கும் இடையிலான நட்பு கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷத்துக்கு மேலே அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இந்த 12 வருஷத்தில் ஏதாவது மறக்க முடியாத தருணங்கள் அவரோடு இருந்திருக்கா உங்களுக்கு? அந்த மறக்க முடியாத தருணங்களை தெரிஞ்சுக்கலாமா? மறக்க முடியாத தருணங்கள்ன்றத தாண்டி நான் அவர்கிட்ட கேட்ட சில விஷயங்கள்லாம் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்களாக இருக்கும். அவர் ஒரு முறை வந்துட்டு நிறைய மேடைகளில் பேசுவார், மிமிக்ரி பண்ணாலும் அரசியல் ஒரு விஷயங்களுக்குள்ளே வரும்போது அவர் கொஞ்சம் ஒதுங்கியே தான் இருப்பார். ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து அவர் ஒரு தேர்தலையே போட்டிட்டார் சுயேட்சையாகவே. அந்த நேரத்தில் இப்போ 21 தேர்தலில் சுயேட்சையாக விருகம்பாக்கம் தொகுதியில் நிற்கிறாரு. அந்த தேர்தல் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவரே தனியால், இப்போ வழக்கமாக தேர்தலில் போட்டிடுறாங்கன்னு சொன்னால் ஒரு 20-50 பேரை கூட வச்சுக்கிட்டு அப்படியே வீதி வீதியாக போயிட்டு இல்லை கார்லேயோ அவங்களுக்கு செல்வாக்குக்கு ஏற்ற மாதிரியான பிரச்சார யுக்திகள்லாம் பயன்படுத்துவாங்க. இவர் என்ன பண்ணிட்டார்னா காலையில் வாக்கிங் போகிற மாதிரி, ஈவினிங் வாக்கிங் போகிற மாதிரி கையில் ஒரு மெக்கா ஃபோன் ஒன்று கையில் வச்சுக்கிட்டு அவரே மைக்கை பிடிச்சி அவரே பேசிக்கிட்டு, ஏன்னா இவர் அந்த அளவுக்கு இங்கே வந்து நிறைய சமூக சேவையில் ஈடுபட்டவர். அவருக்கு என்ன ஒரே ஆசைனா, சாதாரணமாக இருக்கும் போதே நம்மளால் இவ்வளோ செய்ய முடியுது, ஒருவேளை ஒரு பதவிக்கு சில அதிகாரங்கள் நம்ம கையில் வரும்போது இன்னும் அதிகமாக நிறைய மக்களுக்கு செய்ய முடியுமே ஆசைப்பட்டார். ஆனால் அந்த ஆசை வந்து நிறைவேறவே இல்லை, அதுதான் வேதனையான ஒரு விஷயம். இந்த நிகழ்வுக்கு அப்புறமா நான் அவர்கிட்ட கேட்டானே, உங்களுக்கு இருக்கிற செல்வாக்கில் நீங்கள் ஏதாவது ஒரு கட்சியில் போய் சேர்ந்துருந்தீங்கன்னா, அதுவும் நீங்கள் வந்து யாரை அதிகமாக நேசிக்கிறீங்க, எம்ஜிஆர் அவரை நேசிக்கிறீங்க பேசாமல் அதிமுகவில் சேர்ந்துருந்தீங்கன்னா சீட்டு வாங்கி ஜெயிச்சிருக்கலாமானே அப்படின்னு சொல்லும்போது அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்ன விஷயம், அண்ணே எனக்கு வந்து நான் இயல்புனேன், இப்படி தான் பேசுவேன், இதுதான் பேசணும்னு எனக்கு வந்து சொல்லி கொடுத்தாலும் எனக்கு அது வராது, எனக்கு என்ன தோணுதோ சொல்லிடுவேன், அது அவர்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இன்னொரு விஷயம், எனக்கு வந்து இசைக்கருவி வாசிக்க தெரியாதுன்னாரு. அது என்ன இசைக்கருவி அப்படின்னேன், அண்ணே எனக்கு ஜால்ராடிக்க தெரியாதுனே. என்னன்னா அரசியல் கட்சின்னு ஒரு வட்டத்துக்குள்ளே போயிட்டா அதை மீறி நம்மளால் எதுவும் பண்ண முடியாது, அப்போ நம்ம அங்கே மாட்டிக்கிறோம். அந்த நிகழ்வு வேணாம், நான் நானாகவே இருப்பேன், எந்த விஷயத்துக்காகவும் யாருக்காகவும் வளைஞ்சியே கொடுக்க மாட்டார், ஆனால் உதவின்னு சொல்லி யாராவது ஒருத்தர் போய் கேட்டாங்கன்னா எந்த ராத்திரியாக இருந்தாலும் உடனடியாக அந்த உதவி எப்படி செய்ய முடியும், ஒருவேளை தன்ட்ட எதுவுமே இல்லைனாலும் அந்த ராத்திரியில் யாரை கூப்பிட்டா எடுப்பாங்க, யார் கூப்பிட்டா உதவி செய்வாங்கன்னு உடனடியாக கடக்கடக்கடன்னு அந்த வேலையை செய்யக்கூடிய மிகச்சிறந்த மனிதர். எத்தனை மணிக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலும் உடனே அதை அட்டன் பண்ணி பேசுவாருங்க. இன்றைக்கி நம்ம ஃபோன் வச்சுருக்கோம், பாதி நேரம் நம்ம எடுக்க மாட்டோம், சில நேரங்களில் நம்ம வந்து சரி நம்ம திரும்ப பேசிக்கலாம், நமக்கு வேண்டியவர் தானே கூப்பிட்றாரு, திரும்ப பேசிக்கலாம், ஒரு முக்கியமாக இருக்காது அப்படின்ற மாதிரி நிகழ்வு நம்மக்கிட்ட இருக்கும். ஹியூமன் பீயிங் பெரும்பாலானவர்கள் செல்ஃபோன் வச்சுருக்கிறவங்க அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வகையில் மயில்சாமி அவர்கள் எப்போ ஃபோன் போட்டாலும் எத்தனை மணிக்கு ஃபோன் போட்டாலும் அதை அட்டன் பண்ணி பேசக்கூடியவர் தான். அந்த மாதிரி ஒரு 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 மனித பண்பாளரை பார்ப்பது கொஞ்சம் அரிது தான். அவருக்கு தமிழக அரசினுடைய மாநில விருது கிடைச்ச நிகழ்வு அப்படிங்கிறது ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வு அப்படின்னு நீங்கள் முன்னாடி சொல்லியிருந்தீங்க, அது தெரிஞ்சுக்கலாமா? அது ஆக்சுவலாக என்னென்னா 2004 நினைக்கிறேன், அந்த வருஷம் தான் பாரதி ராஜா அவர்கள் இயக்கிய கண்களால் கைது செய்ய அந்த படத்துக்கு தான் அவருக்கு வந்து மாநில அரசு விருது கிடைக்குது. அந்த விருது வந்து வாங்கிட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம ஒரு சந்திப்பு நேரத்தில் இந்த விருது சம்மந்தமாக பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்ன, அண்ணே விருதுலாம் சூப்பர்ண்ணே பிரமாதண்ணே, இன்னும் அடுத்த விருது உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய விருதுகள் வர வேண்டியிருக்கு அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது, இதில் ஒரு விஷயம் இருக்குண்ணே அப்படின்னாரு. என்னண்ணே சொல்லுங்கண்ணேனா, இந்த விருது வந்து எனக்கு வந்து கொடுத்துருக்காங்கல்ல, நான் கேட்டேன் அப்போ ஜெயலலிதா அவர்கள் வந்து ரொம்ப க்ளோஸ்ண்ணே உங்களுக்கு, ரொம்ப நீங்கள் வந்து ரொம்ப நெருக்கமாக உங்கள் மேலே அன்பு வச்சுருக்காங்க, ஏன்னா எம்ஜிஆருக்கு பக்தர் நீங்கள், அதனால் உங்கள் மேலே பயங்கர மரியாதை வச்சுருக்காங்க போல இருக்குது, அதனால தான்
அண்ணே, அது வந்து அந்த விஷயத்துக்குள்ளே போகிறதுக்கு பதில் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இந்த விருது வந்து எனக்கு பரிந்துரை பண்ணதே யார் தெரியுமாண்ணே? அதிகாரிகள் இல்லைண்ணே, ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா என்னோடய பேரை அவங்களே கிரீனிங்கில் எழுதி அவங்க வந்து அனுப்பியிருக்காங்க. அதாவது ஒரு விருது இவங்களுக்கெல்லாம் கொடுக்கணுன்னு அதிகாரிகள் ப்ரிப்பேர் பண்ணுற லிஸ்ட்டில் அவர் பேர் இல்லை. ஆமாம் ஆமாம், அவர் இல்லை, அவர் கிடையாது, அவருடைய பேர் இல்லை. அந்த இடத்துல வந்து இவங்களே வந்து மயில்சாமின்னு சொல்லிட்டு ஜெயலலிதா அவர்களே வந்து கிரீனிங்கில் எழுதியிருக்காங்க. இது ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு பதிவு பண்ணுறாரு, இப்படி பண்ணியிருக்காங்கன்னா எனக்கு உண்மையிலே இது பெரிய பெருமையாக இருக்குன்னு எனக்கு. நான் வந்து இவ்வளோ ஆண்டு காலம் இங்கே வந்து நான் பண்ணியிருக்கேன், எனக்கு கிடைச்சிருக்கிற அந்த விருது வந்து மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு அப்படின்னாரு. சரி, நம்ம வந்து இதை பற்றி பேசிட்டோம், நம்ம அடுத்தது நம்ம வந்து ஒரு விஷயத்தை கேட்போம் அண்ணன். அண்ணே, இப்போ ஜெயலலிதா அவர்கள் குறித்து ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கீங்க, கலைஞர் அவர்களை மீட் பண்ணியிருக்கீங்களா, பேசியிருக்கீங்களா, அங்கே ஏதாவது உங்களுக்கு சந்திப்புகள் சுவாரஸ்யமாக ஏதாவது இருந்திருக்கா அப்படின்னு பேசும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, அண்ணே நிறைய சந்தர்ப்பங்களில் நான் சந்திச்சிருக்கேன், மிமிக்ரி பண்ணியிருக்கேன், நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன், மேடைகளில் நிறைய பார்த்துருக்கேன், அவர் கூட்டங்கள் பார்த்துருக்கேன், நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன். ஆனால் தனியான சந்திப்பு வந்து ரொம்ப ரேர். ஒரு முறை நான் வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சியில் என்னுடைய நிகழ்ச்சி முடிச்சுட்டு ஒரு காமெடி நிகழ்ச்சி பண்ணிகிட்டு இருப்பார். நிகழ்ச்சி முடிச்சுட்டு வரும்போது கீழே வந்து அலுவலகத்தில் ஐயா உள்ள பார்க்கணுன்றாரு, உங்களை போய் பாருங்கன்னு சொன்னோடனே ஐயான்னு சொன்னோடனே இவருக்கு யாருன்னு புரியல, நேராக போயிருக்காரு உள்ளே. உள்ளே போனோடனே அங்கே சண்முகநாதன் சொல்லிட்டு கலைஞரவருடைய உதவியாளர் இருந்திருக்கார். ஓ, இவரை தான் பார்க்க சொன்னாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி அவரை போய் பார்க்க போயிருக்காரு. அங்கே போனோடனே வாயா மயில்சாமி கரெக்டாக வந்திருக்கா, ஐயா ஃப்ரீயாக தான் இருக்கார், போய் பாரு அப்படின்னு உடனே இன்னொரு ஐயா உள்ளே இருக்காரு அப்படின்னு சொல்லி கதவை திறந்தா கலைஞர் அவர்கள் உட்காந்துருக்காரு. அவர் ஏதோ புத்தகத்தை படித்து பார்த்துட்டே இருந்திருக்காரு. இவரை பார்த்தோன்னே வா மயில்சாமி, வாயா மயில்சாமின்னு இருக்காரு. அவரை இவரும் நிறைய பல குரல்களில் மிமிக்ரி பண்ணக்கூடிய ஒரு மிக திறமை வாய்ந்தவர் தான் மயில்சாமி அவர்கள். அப்படிப்பட்டவருக்கு அங்கே வாயடிச்சு போயிட்டார், என்ன பேசுறதுனே தெரியல. கலைஞர் அவர்களையும் நேருக்கு நேராக பார்த்துட்டாரு, ஒரே அறையில் பக்கத்தில் பார்த்துட்டாரு. இவருக்கு வந்து அவ்வளோ உள்ள கிடங்கு மகிழ்ச்சி, என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே திகைச்சு போய் நிற்க அப்படியே உட்காந்துட்டுருக்காரு. உடனே அவர் வந்து என்ன அப்படியே திகைச்சு போய் நின்றுன்ற மாதிரி கேட்டுட்டு இவர் பேசுறதுக்கு முன்னாடி அவர் சொல்லியிருக்காரு, நான் வந்து இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி நீ உன்னுடைய நிகழ்ச்சி ஒன்று பார்த்துட்டு தான் ஏன் படுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்கிட்ட சொல்லும்போது சொன்னார், அண்ணே எனக்கு வந்து பெரிய விருதுகளை விட இந்த ஒரு வார்த்தை இதுதான், அவருடைய பேச்சை அவருடைய செய்கைகளை அவருடைய செயல்பாடுகளை பார்ப்பதற்கு கேட்பதற்கு கோடிக்கணக்கான பேர் இருக்காங்கண்ணே, அவர் வந்து என் நிகழ்ச்சியை பார்த்துட்டு நான் வந்து தூங்க போவேன் அப்படின்னு சொன்னது வந்து எனக்கு பெரிய விருதுகளுக்கு சமம் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கிட்டாரு. அது மாதிரி யாரை குறித்தும் மனசில் எதுவும் வச்சுக்க மாட்டார், ஓப்பனாக சொல்லக்கூடியவர். உதவி அப்படின்ற விஷயத்தில் சிறிய நடிகர்கள் இல்லை புதுசாக வரவன் அறிமுகமானவன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கவே மாட்டார். பெருசாக இருக்கும் அவருடைய உதவிகள். எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் போய் அவர்கிட்ட கதவை தட்டி ஈஸியாக அவரை வந்து அப்ரோச் பண்ணி, ஈஸி ஆக்சசபிள் நடிகர்னா அது மயில்சாமி தான். அந்த இடம் பெற்றிடமாக இருக்குது. ஓகே, இதில் வந்து ஒரு மீம் டெம்ப்ளேட் ஒன்று இவருடைய மறைவுக்கு அப்புறமா பார்க்க முடிஞ்சதுங்க சார். அதாவது விவேக் அவர்கள் வந்து அந்த தூள் படத்தில் வர சீனு, விவேக் அவர்கள் வந்து சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரியும் என்ன மயில்சாமி நீ வந்துட்டியா அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரியான டெம்ப்ளேட்டு. அப்போ இதை பார்க்கும் பொழுது இதில் பர்டிகுலராக விவேக் அவர்களுக்கும் மயில்சாமி அவர்களுக்கும் இருக்கிற அந்த நட்பை வந்து பிரதிபலிக்கிற விதமாக அந்த மீம் டெம்ப்ளேட் இருந்தது. அப்போது இவர்களுக்கு இடைப்பட்ட நட்பை வந்து நீங்கள் கவனிச்சிருக்கீங்க எந்த அளவுக்கு? உண்மையிலேயே வந்து விவேக் அவர்களுக்கும் மயில்சாமி அவர்களுக்குமான அந்த நட்பு பாண்டிங் ரொம்ப பெருசுங்க. ஏன்னா விவேக் அவர்கள் தான் வந்து மயில்சாமிக்கு கலாம் அவர்களை குறித்து தானே நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு. மயில்சாமியை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஆஸ்தான பக்தராக ஏற்றுக்கிட்டது எம்ஜிஆரை என்றாலும், சேவை அப்படின்னு வரும்போது அன்னை தெரேசாவை அவர் பயங்கரமாக ரொம்ப நேசிப்பார். அவருடைய எளிமை, உதவும் குணம், இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து கலாம் அவர்களை கையில் எடுத்துட்டார். உத்வேகம், கற்றுக்கிட்ட விஷயம். இவருக்கு வந்து படிக்க தெரியாதுங்க, நம்ம மயில்சாமி அவர்களுக்கு படிக்கலை, ஸ்கூல் போல காலேஜ் போல இந்த மாதிரி பள்ளி படிப்பே இல்லை, முடிக்காதவர் இல்லையா, ஆனால் படிக்கணும்னு ஆர்வம் இருக்கும், படிக்க தெரியாது. அதுக்காக அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு தகவல் நான் கேள்விப்பட்டேன், அவர் நம்ம அக்னி சிறகுகள் எழுதினார் இல்லையா நம்ம கலாம் அவர்கள், அந்த புத்தகத்தை படிக்க தெரியலன்றதுக்காக நம்ம காதல் சுகுமார் இருக்கார் நடிகர், அவரை சுகுமார் ஃப்ரீயாக இருக்கியா வா அப்படின்னு காரில் ஏற்றிக்கிட்டு இந்த புக்கை கையில் கொடுத்து இதை படி அப்படின்னு ஏதாவது நிகழ்ச்சிக்கு போகும்போது படிக்க சொல்லி கேட்டுகிட்டே போவார். ஒரு கட்டத்துக்கு மேலே இப்போ ஆன்லைனில் நிறைய நம்ம குரல் வடிவில் புத்தகங்கள்லாம் வந்துருச்சு, அந்த மாதிரி கேசட்டுகளை அந்த மாதிரி விஷயங்களை வாங்கி காரில் போட்டுக்கிட்டு தன்னுடைய அந்த தேவைகளை, படிப்பு சம்பந்தமான தேடுதல், புத்தக வாசிப்பை வாசிப்பு இல்லாமல் கேட்குற விஷயமாக மாற்றிக்கிட்டு தன்னை மெருகேற்றிக்கிட்டார் அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு விஷயம். என்னென்னா நிறைய விஷயத்தை தேடிக்கிட்டே இருப்பார், அதுதான் மயில்சாமி கிட்ட விஷயம். எல்லாம் என்ன கிடைச்சாலும் அதை அடுத்தவங்களுக்கு கொடுத்துடணும், தனக்குன்னு வச்சுக்கிறத தாண்டி அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கணும். கொடுக்க கொடுக்க தான், ஒரு பழமொழியே சொல்லுவாங்க, இறக்க இறக்க தான் இந்த கிணறு வந்து ஊற்று பெருக்கெடுக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதற்கு பெரிய உதாரணமே வந்து நல்லவன் வாழ்வான ஒரு வீட்டுக்கு பேரேங்க,
வீட்டினுடைய அடைமொழியே நல்லவன் வாழ்வான். அந்த நல்லவன் அப்படின்ற அந்த அடைமொழியில் மயில்சாமி அப்படின்ற விஷயம்தான் இன்னைக்கு உலகம் முழுக்க அவருக்காக கண்ணீர் சிந்திருக்கு. ஓகே, அதாவது ஒரு பழமொழி கூட ஒன்று இருக்கும், தானத்துக்கு மிஞ்சியது தான் தர்மம், அந்த மாதிரி ஒரு ஒரு தானத்துக்கு மிஞ்சினது தான் தானம், மிஞ்சினது தான் தான தர்மம் அப்படின்னு பொதுவாக ஒன்று இருக்கும். ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் தானத்துக்கு மிஞ்சினதே தனக்கு அப்படின்ற மாதிரி இல்லை. அவர் பொதுவாக சொல்கிற விஷயம்னா என்ன எடுத்துகிட்டு வந்தோம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு, நான் உள்ளே வரும்போது ஒன்றுமே இல்லைண்ணா, எனக்கு சாப்பாடு உணவு உணவுக்காகவே நான் வந்து நிறைய நேரம் ஓடினேன். ஷூட்டிங் ஸ்பாட்டில் போயிட்டு இப்போ கொஞ்சம் வளர ஆரம்பித்த பிறகு பிரேக்கே இல்லாமல் ஏதாவது படப்பிடிப்பு போயிட்டுருக்குன்னு வச்சிங்களேன். ஒரு படப்பிடிப்பில் ஒரு சம்பவத்தை சொன்னார், இது மாதிரி போயிட்டே இருக்கும்போது சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அண்ணா நீங்கள் போய் சாப்பிட்டு வந்துருங்க அப்படின் போது பிரேக் இடைவேளையில் கொஞ்சம் டக்குன்னு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரம் திடீர்னு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து, அண்ணே ஷார்ட் ரெடி உடனே வாங்கன்னு போது, ஏப்பா நல்ல சாப்பாடே இப்போ தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், சாப்பிட்டு வரேன் இருப்பா அப்படின்னு சொல்லி அந்த சாப்பாட்டை முடித்த பிறகு தான் அவர் வந்து அடுத்து, ஏன்னா உணவு அப்படின்றதுக்கு மிகப்பெரிய மரியாதை கொடுப்பார். அந்த உணவு எல்லாருக்கும் கிடைக்கணும், பசியில் யாரும் இருக்கக்கூடாது, தன்னை தேடி வருகிறவர்களாக இருக்கட்டும், தான் காரில் போயிட்டே இருந்தாருன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்துட்டாருன்னா உடனே வண்டி நிறுத்தி ஒரு உதவி செய்கிற விஷயம் இருக்குல்ல, அது அடிக்கடி நிறைய விஷயங்களில் நம்ம வந்து சென்னை வாசிகளுக்கு, அதுவும் சாலிகிராம வடபணி இருக்கிற எல்லாருக்கும் மயில்சாமியினுடைய குணம் தெரியும். திடீர்னு நான் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு எங்கேயாவது கிராமங்கள் தூரம் ஏதாவது மீனவ கிராமம் அந்த மாதிரி எங்கேயாவது போயிடுவார், போய் அங்கேருக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள், உணவு பிரியருங்க அவர், எங்கே என்ன ஸ்பெஷல் உணவு கிடைச்சாலும் அவருக்கு தெரியும், அந்த உணவை தேடி போவார். தான் மட்டும் போக மாட்டார், கூட போவார், 10-20 பேரை கூப்பிட்டு போவார். அவருடைய அந்த ட்ரூப் வச்சிருப்பார் இல்லையா, சும்மாவது அசிஸ்டன்ட் டைரக்டர் யாரையாவது 4 பேரை கூப்பிட்டுப்பாரு, நடிகர்கள் துணை நடிகர்கள் கூப்பிட்டுப்பாரு, கூப்பிட்டு போய் அந்த உதவிகள்லாம் செஞ்சுட்டு இருப்பாரு, உணவு வாங்கி கொடுப்பாரு. இது எத்தனை பேருக்கு அந்த விஷயங்கள் செய்ய முடியும் சொல்லுங்க. அவருக்கு இறுதி மரியாதை செலுத்த வந்த சதீஷ் அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை பகிர்ந்தார். அதாவது எங்களுக்கு திடீர்னு வீட்டு சாப்பாடு சாப்பிடணும் போல் இருந்தது ஷூட்டிங்க்கு நடுவில், இவர் பாருங்க டக்குன்னு பக்கத்தில் ஒரு வீட்டுக்கு போனார், கதவை தட்டினாரே, அம்மா இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு குழம்பு வேணும் வச்சு தரீங்களான்னு வச்சு கொடுத்தாங்க, நாங்களும் சாப்பிட்டோம் பார்த்து. அதாவது மக்களோட அந்த ஒன்றி போய் இருக்கிற அந்த பழக்கத்தை கேஷுவலாக போய் கேட்குற அந்த விஷயத்தை பார்த்து நாங்கள் வியந்தோம் அப்படின்னு சொன்னார். அப்போது இவர் மக்களோட ஒன்றி பழகிற அந்த விஷயன்றது அதுதான் நான் முதலே பதிவு பண்ண விஷயம். இவர் வந்து ஒரு நடிகராகவோ ஒரு பிரபல மிமிக்ரி கலைஞராகவோ ஒரு பெரிய ஒரு ஆளுமையாகவோலாம் நம்ம பார்க்கவே வேணாம், ஏன்னா அவர் அப்படிலாம் இருக்கவே மாட்டார். சாதாரண மக்களாக ரோட்டில் இறங்கி நடந்து போயிடுவார். இப்போ நீங்கள் வந்து ஒரு நடிகர் அப்படின்னு சொன்னாலும் ஒரு வட்டம் வச்சுப்பாங்க, அவங்க யாரும் உள்ளே வர முடியாத அளவுக்கு ஒரு வட்டம் ரெண்டு வட்டம், கொஞ்சம் பிரபலமாயிட்டாங்கன்னா பெரிய வட்டம் வச்சுருப்பாங்க. மயில்சாமின்னா எல்லாருக்கும் இப்போ தெரியும், ஆனால் வளர்ந்த காலத்தில் என்ன மாதிரியான ஒரு ஒரு விஷயங்கள் இருந்துச்சோ இப்போ வரைக்கும் அவர் அப்படி தான் இருக்கார். இந்த தெருக்களில் சாதாரணமாக நடந்து போயிட்டு இருப்பார், இந்த டீ கடையில் நின்று டீ சாப்பிட்டுட்டு இருப்பார், ரொம்ப சாதாரணமாக இருப்பார். இப்போ நீங்கள் ஒருத்தரை சாதாரணமாக பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா இயல்பாகவே நம்ம வீட்டு ஆளாகவே மாறிடுவாங்க, அவர் ஆச்சரியமாக பார்க்க மாட்டோம் நம்ம, அதுதான் அவருக்கு ப்ளஸ் பாயிண்ட். நீங்கள் ஒரு இடத்துக்கு ஷூட்டிங் போகிறாருன்னா அப்படி தான் அவர் நடந்துப்பார், திடீர்னு போய் ஒரு வீட்டில் புதுவாக ஊரில் போயிட்டு மயில்சாமி வந்திருக்கேன் அப்படின்னா அவங்க ஆச்சரியமாக பார்ப்பாங்க இல்லைங்களா. இது இயல்பாகவே அவர் அந்த குடும்பத்தோடு ஒன்றி போய் உட்காந்துருவார், இதுதான் அவருக்கு பெரிய ப்ளஸ்ஸு. அவர் வந்து இந்த இந்த சமூகத்துக்கு இந்த திரைத்துறைக்கு மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் விட்டுட்டு போயிருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து கூடுமான வரைக்கும் உங்கள்கிட்ட இருக்கிறதுலேருந்து சேர்த்து வச்சுக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் உதவுங்க, அப்போ உங்களுக்கான விஷயங்கள் தேடி வந்துட்டே இருக்கும். ஒரு என்ன சம்பாதிச்சாலும் அதை வந்து அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு, அது அதுதான் அந்த குடும்பத்துக்கு அவர் வந்து சொல்லிட்டு போயிருக்காரு. அந்த ஈகை குணம் அந்த குடும்பத்தை அடுத்த கட்டத்துக்கு வழி நடத்தும் அப்படின்றதுல மாற்றுக்கருத்தே கிடையாது. ரொம்ப ஆன்மீக பற்றுள்ளவர், எந்த அளவுக்கு சேவை ஈகை குணம் இருக்கோ அந்த அளவுக்கு ஆன்மீகத்திலையும் ரொம்ப ஈடுபாடு. இன்னைக்கு திருவண்ணாமலை கிரிவலம் அப்படின்னா அதில் மிக மிக முக்கியமான நபர் வந்து மயில்சாமி, எத்தனையோ திரைப்பிரபலங்களை கிரிவலத்துக்கு இவர் தான் கூட்டு போயிருக்காரு. அதில் கூட இப்போ இவருடைய இறப்புக்கு அப்புறமா கூட திருவண்ணாமலையிலேருந்து ஸ்பெஷலாக ஒரு வேறு சம்மந்தப்பட்ட அந்த மாலை மாதிரி ஒன்று கொண்டு வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அது ரொம்ப இதை விட ஒரு சிவபக்தர்கள் என்ன வேணும், இதை விட ஒரு பெரிய பாக்கியம் என்னன்றது சொல்கிற அளவுக்கு அது அந்த விஷயம் நடந்திருக்கு, ஸ்பெஷலாக நடந்திருக்கு. ஆன்மீகத்தில் அந்த அளவுக்கு பற்று, அதே நேரத்தில் அவருடைய மறைவும் பார்த்திங்கன்னா மிக முக்கியமான நாளாக வந்து எல்லாராலும் போற்றப்படுகிற ஒரு நாளில் அவருடைய மறைவு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு பத்திரிகையாளனாக என்னுடைய வருத்தமும் ஆழ்ந்த ஆதங்கமும் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு மிகச்சிறந்த மனிதர்கள் மிகச்சிறந்த மனிதநேய பண்பாளர்கள்லாம் தன்னுடைய உடல் நலனில் மிக அக்கறை காட்ட வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா எவ்வளவு தூரம் மக்களுக்கு இவங்க வந்து தேவை அப்படின்றது வந்து இன்றைக்கி இந்த திரையுலகமும் இந்த மக்களும் அவரை இழந்துட்டாங்க. இப்படி ஒரு மனிதர் இனிமே வந்து நமக்கு எப்போ கிடைப்பார் அப்படின்ற கேள்விக்குறியோடு தான் இன்றைக்கி நம்ம வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம். இவர்கள் உடல்நல அக்கறை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அவர் வந்து 2 முறை பைபாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பைபாஸ் பண்ண பிறகு அவருடைய உடல்நலில் அவர் அக்கறை செலுத்தாமலே அவர் இன்னும் வேகமாக அடுத்தவங்களுக்கு உதவணும் ஓடிக்கிட்டே இருந்தார். அது அது வந்து ஒரு ஆதகமாக பார்க்குற ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது.
இறுதியாக இவரோட இறுதி சடங்கில் வந்து இவர் அதாவது இவர் வந்து இவரோட இறுதி ஆசையை வந்து சிவமணி அவர்கிட்ட சொன்னதும் இந்த மாதிரி ரஜினிகாந்த் அவர்களை இந்த சிவன் கோயிலுக்கு நான் கூட்டிகிட்டு வந்து இங்கே ஒரு பாலபிஷேகம் செய்ய வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த விஷயத்தை ரஜினிகாந்தும் கேள்விப்பட்டு இப்போ அதுக்கும் அதை நான் அவரோட ஆசை நிறைவேற்றுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. இது இதை மையமாக வச்சுட்டு ஒரு வீடியோ கூட அவர் ரஜினிகாந்த் வந்து அவரோட கன்னத்தில் இப்படி தட்டி கொடுப்பார் ஒரு ஒரு இடத்துல அவரோட ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தப்போ. அப்போது இந்த இடத்துல ரஜினிகாந்த் இவர் ரஜினி இவருடைய இந்த இறுதி ஆசை, இவரோட ஆன்மீகம் சார்ந்த விஷயம், ரஜினிகாந்த் அவர்களுடைய இந்த வாக்கு, இதையெல்லாம் சேர்த்து வச்சு நீங்கள் எப்படி பார்க்கறீங்க? இல்லை, ஆக்சுவலாக என்னென்னா இது வந்து நான் வந்து அப்படிலாம் பார்க்கவே இல்லை. ஒரு நல்ல ஒரு மனிதர், ஒரு ஒரு மனிதநேயத்தை அதிகமாக போற்றக்கூடிய ஈகை குணம் உள்ள ஒரு மனிதருக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக தான் இதை நான் பார்க்குறேன். ரெண்டாவது விஷயம் வந்து அவர் ஒரு நடிகராகவோ ஒரு திரைக்கலைஞராகவோ பார்க்குறத தவிர்த்துட்டு ஒரு நல்ல ஆளுமை நிறைந்த ஒரு நல்ல மனிதர். அந்த மனிதர் இன்றைக்கி வந்து நம்ம வந்து தமிழ் சினிமாவில் வந்து நம்ம தவற விட்டுருக்கோம். நம்ம வந்து அந்த அந்த இழப்பு வந்து மிகப்பெரிய இழப்பு. அது வந்து ஒரு சாமானிய மக்களை தாண்டி இன்றைக்கி வந்து அவருடைய அவர் வந்து எல்லாருக்குமே உதவின்ற விஷயம் வரும்போது யார் யாருக்கு என்னென்ன கமிட்மெண்ட் கொடுத்து வச்சுருக்காருன்னு தெரியாது. யாரையும் சொல்ல மாட்டார், இதை நான் பண்ணுறேன் அதை பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லவே மாட்டார். எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு பத்திரிகையாளர், அவர்கிட்ட நான் வந்து என்னுடைய பழக்கம்னு வச்சுங்களேன், எனக்கு தெரிஞ்சு சாதாரண நடிகர்கள் சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணால் கூட உடனே ஃபோன் பண்ணி அண்ணே இந்த விஷயம் பண்ணியிருக்கேனே, இந்த விஷயம் அதை பண்ணியிருக்கேனே, இதை கொஞ்சம் செய்தியாக ஆக்குங்க அப்படின்னு சொல்லி ஒன்று அவங்களே ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. இல்லைன்னா அதுக்காக சில நபர்களை அவங்களுக்கு வந்து ஒரு பிஆர்ஓ வச்சுருப்பாங்க, மேனேஜர் வச்சுருப்பாங்க, அவங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இந்த நடிகர் இதை பண்ணியிருக்காரு, இவங்களுக்கு உதவி பண்ணியிருக்காருன்னு சொல்லி அதை பிரபலப்படுத்துகிற வேலையை தான் செய்வாங்க. அங்கே இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னா, இவர் எந்த நேரத்திலையும் எனக்கு தெரிஞ்சு, நீங்கள் மற்ற பத்திரிகையாளர்கள் விசாரித்தாலும் இப்படி தான் சொல்லுவாங்க, இதுவரைக்கும் ஃபோன் பண்ணி அண்ணே நான் இதை பண்ணியிருக்கேன் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் இது கொஞ்சம் நீங்கள் வந்து செய்தியாக போடுங்க அப்படின்னு அவர் சொன்னதாக வரலாறே இல்லைங்க. இப்படி ஒரு மனிதரை பார்க்க முடியுமா? இன்றைக்கி சாதாரண விஷயத்தை கூட போஸ்ட் அடிச்சு ஓட்டிக்கிற காலத்தில் இவ்வளோ பெரிய வேலைகள் பண்ணியிருக்காரு. அதனால தான் இன்றைக்கி வந்து மயில்சாமி என்கிற அந்த மனிதன் மகா கலைஞன், ஒரு மகா நல்ல மனிதன். அந்த மனிதனுடைய இழப்பு வந்து பெரும் இழப்பு தமிழ் சினிமாவுக்கு. ஸோ இவரோட அந்த எளிமை, இவரோட அந்த உதவி செய்கிற ஈகை குணம், இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது ஆன்மீகம் அப்படிங்கிறதும் அவருக்கு ஒரு ஒரு அடையாளமாக இருந்திருக்கிறது. அதே நேரம் இவர் வந்து இந்த நான் சாதி மத வேறுபாடுகள் எல்லாம் வந்து நான் வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு பக்கம் ஆன்மீகவாதியாக இருந்தாலும் இப்படியான ஒரு பகுத்தறிவு கருத்து அவர்கிட்ட இருக்கு. இந்த ஒரு முரண்பாடான ஒரு ரெண்டும் சேர்ந்த கலவையாக இருக்கிற அவருடைய இந்த பழக்கத்தை நீங்க எப்படி பார்க்கறீங்க? இதுல முரண்பாடுன்றதை தாண்டி இன்னொரு சொல்றதுக்கு இல்ல, அதுல என்னன்னா அவர் வந்து ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவார். மொழி மொழி மேல மிகுந்த ஈடுபாடுங்க. தமிழ் மொழின்னா அவ்வளவு பிடிக்கும் அவருக்கு. அவர் ஆனால் நீங்கள் அரசியல் கட்சியில் சேர்ந்துடலாமேனு ஒரு விஷயத்துல முன்னாடி நான் பேசும்போதே அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, ஆனால் எப்போனாலும் நம்ம இங்க இங்கில்ல தமிழர்கள் எந்த கட்சி என்னவா இருந்தாலும் அந்த கொடியை பிடிச்சி கூட பேசிடலாம் நம்ம. ஆனால் வேற்று மொழியிலேருந்து வேற்று மாநிலத்திலேருந்து வரக்கூடிய எந்த விஷயத்தையும் நம்ம ஏற்றுக்கூடாது, அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்றத பூடகமாக அன்னைக்கே சொல்லிட்டார். இன்னொரு விஷயத்தை வந்து நம்ம உதயநிதி ஸ்டாலின் அமைச்சராக இருக்கார் இல்லைங்களா, அவருடைய அவரை வச்சுக்கிட்டே மேடையில் வச்சு ஒரு விஷயம் தகவல் ஒன்று சொன்னார். இதுதான் அதனுடைய தொடர்ச்சியாக என்ன சொன்னார்னா, விமான பயணம் இருக்கு இல்லையா, விமான பயணத்தில் சென்னையிலேருந்து மதுரைக்கு, மதுரையிலேருந்து கோயம்புத்தூருக்கு, திருச்சிக்குன்னு டொமஸ்டிக்கு இங்கே உள்ளூர்களில் பயணப்படுற விமானங்களில் மாநில மொழி சொல்கிறதே இல்லை. அறிவிப்புகள் இங்கிலீஷ்லேயோ ஹிந்திலேயோ தான் பேசுகிறாங்க. நீங்கள் மாநில மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு அப்பாட்ட சொல்லுங்கள், முதல்வர்கிட்ட சொல்லுங்கன்னு உதயநிதி கிட்ட ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறாரு. இது எல்லாம் அவருடைய மொழிப்பற்றை வந்து நம்ம வந்து எவ்வளோ அழகாக அதை வந்து வெளிப்படுத்துகிறாருன்னு பாருங்களேன். இது நீங்கள் இந்த விவேக் விஷயங்கள் வரும்போது, நம்ம விவேக் நடிகர் விவேக்கும் இவருக்குமான அந்த பாண்டிங்லேயே, இவர் வந்து ஆரம்ப காலத்தில் உள்ள சின்ன சின்ன வேஷங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது வாய்ப்பு கேட்டு ஃபோன் யாருக்கும் பண்ணுறதே இல்லை. விவேக் ஒரு முறை ஃபோன் பண்ணி, மயிலு நீ இந்த இடத்துக்கு வாயா அப்படின்னு சொல்லி, இவர் மயில்சாமியை விவேக் கூப்பிட்டு திரும்ப வாய்ப்புகள் வாங்கி கொடுத்ததுக்கு வரலாறு உண்டு. அதை மகிழ்ச்சியாக விவேக்கே சொல்கிறாரு. அதை கூட வந்து மயில்சாமி வெளியில் சொல்லலை, விவேக் ஒரு முறை சொல்கிறாரு, ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து நான் கூப்பிட்டேன் வரவே மாட்டான், நான் கூப்பிட்ட பிறகு வந்தான். இப்படி வாய்ப்புகள் கூட நம்மளை தேடி வரும்னு காத்திருந்திருக்கார். யதார்த்தவாதி, அது அதுக்காக சொல்ல வரேன் நான், எதா ரொம்ப யதார்த்தவாதி. இது இதை செய்யணும், இந்த மாதிரி குரூஷியலாக ஒரு விஷயங்கள் வச்சுக்கணும், இவங்ககிட்ட பழகுனா இது மாதிரி நடக்கும், அந்த மாதிரியான பாகுபாடுகள் பார்க்க தெரியாது. ரொம்ப சாதாரணமாக இருப்பார். நீங்கள் வந்து பூக்கார மாட்டை என்ன விஷயங்கள் அவங்கக்கிட்ட வந்து சாதாரண தள்ளுவண்டியில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு என்ன வருமானம் இருக்கும் அப்படின்றது, ஒரு பொருள் வாங்கினார்னா அதுக்கான தொகையை விட அதிகமாக தான் கொடுத்துட்டு போவார். இவரே சிரமத்தில் இருக்கிறவர், ஆனால் நம்மை விட அவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னு பார்க்கக்கூடியவர் தான். ரொம்ப ஒரு மாதிரி ஒரு மாறுபட்ட மனிதராக தான் அவரை இந்த இந்த ஏரியா மக்கள் பார்த்துருக்காங்க. இதை தாண்டி அவர் வந்து கிட்டத்தட்ட பல வெளிநாடுகள் போயிருக்காருங்க. எந்த ஊருக்கு போயிட்டு வந்தாலும் யாரையாவது ரெண்டு பேரை வந்து பேசி வச்சுட்டு வந்துடுவார். அவர்கள் மூலமாக
பல பேருக்கு உதவிகளுக்கான விஷயங்கள் நடக்கும். திடீர்னு நடராத்திரில் ஃபோன் பண்ணி அவர் சத்யராஜுக்கு ஃபோன் பண்ணுவார். அதிகமாக உச்சரிக்கிற பேர் சத்யராஜ் அவர்கள். அவருக்கு அவர் நிறைய உதவிகள் செஞ்சுருக்காரு. அவர் என்ன செய்கிறாருன்னு யாருக்கும் சொல்ல மாட்டார். நம்ம வெளியில் சொல்லுவாங்க சத்யராஜ் அவர்கள் வந்து என்ன பண்ணுறாருப்பா தெரியலப்பானுவாங்க. ஆனால் இவர்கிட்ட கேட்டேன் அன்றைக்கி. அதனால தான் அவருடைய இறப்போப்போ அவர் வந்து அவரால் அந்த இழப்பை தாங்க முடியாமல் தன்னை வந்து ரொம்ப அப்படி பயங்கரமாக அழுதுட்டார். இது எல்லாமே ஒரு மனிதனுக்கு கொடுக்குற ஒரிஜினலாக தான் பார்க்குறோம் நம்ம. நீங்கள் நடிகர்கள் பிரபலங்கள் வராங்க அவருக்கு அஞ்சலி செலுத்துகிறாங்கன்றதை தாண்டி சாமானிய மக்கள் அந்த இறுதி ஊர்வலத்தை பாருங்களேன், ரொம்ப சாதாரணமாக இருக்கிறவங்கலாம் கையெடுத்து கும்பிட்டுருப்பாங்க. இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதை வந்து இந்த மனிதன் இத்தனை ஆண்டு காலம் செய்த ஒரு மிகப்பெரிய சேவைக்கு கிடைத்த அங்கீகாரமாக தான் பார்க்குறேன். பர்டிகுலராக ஒரு ஆன்மீகம் சார்ந்தவங்க கிட்ட ஏதாவது பேசினது உண்டா, பகிர்ந்துகிட்டது உண்டா? ஆன்மீகம் சார்ந்து பகிர்ந்துகிட்ட விஷயங்கள்ல அவர் தீவிர சிவபக்தரும் கூட. ஆமா ஆமா, அது சார்ந்து ஏதாவது பகிர்ந்துகிட்டது இல்ல. அவர் என்ன சொல்லுவாருன்னா, எல்லாருமே வந்து எந்த நிகழ்வு நடந்தாலும் அந்த நிகழ்வுக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிடக்கூடியவர் தான். அதுக்கு திருவண்ணாமலை கிரிவலமா இருந்தாலும் சரி, அதாவது இவர் வந்து என்ன மதம் இவர் என்ன விஷயம்லாம் பார்க்க மாட்டாரு. அவர் அங்க போறாருல்ல, அண்ணே இன்னைக்கு இதற்குனே வரீங்களா அப்படின்னு சொல்லி இவரே போன் பண்ணி கூப்பிடுவார். ஆன்மீகத்துல போனா உன்னுடைய தேடல் ஜாஸ்தியா இருக்கும் போது தேவை குறையும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ வந்து நீ வந்து சேர்த்து வச்சுக்க மாட்டே, எல்லாருக்கும் கொடுக்கணும்னு எண்ணம் வரும், மனம் லகுவாகும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் ஒரு அதை என்ன சொல்கிறதுன்னா, இவரை வந்து ரொம்ப ஒரு ஆன்மீகவாதியை நம்ம ஏற்றுக்க முடியாது. ஆனால் ஒரு சித்தர் மனநிலையில் உள்ள ஒரு விஷயம் அவரு அவங்க அந்த மாதிரி நபர்களுக்கு தான் வந்து தேவை அதிகமாக இருக்காது, சேர்த்து வச்சுக்கிற குணம் வராது. அந்த மாதிரியான நபர் தான். ஓகே, அந்த வகையில் பார்க்கும்போது அவரோட ஆன்மீக ரீதியிலான மனதுக்கும் ஈகை ரீதியிலான மனதுக்கும் ரெண்டும் கனெக்டாக தொடர்பு இருக்குது கண்டிப்பாக. ஓகேங்க சார். ஓகே ஓகே, இப்போ இந்த மயில்சாமி அவர்களுடைய இந்த இறப்பு தொடர்பாக இது இதை மையப்படுத்தி நீங்கள் இந்த சமுதாயத்துக்கு என்ன சொல்லிக்கணும்னு விரும்புகிறீங்க? அவரை பற்றியாக இருக்கட்டும் இல்லை அது சார்ந்து நீங்கள் உங்களோட கருத்தாக சொல்லிக்கொள்ள. இல்லை என்னென்னா, ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, பொதுவாகவே இந்த மாதிரி திரைக்கலைஞர்களுடைய வாழ்க்கை முடிகிற நாள் இருக்குல்ல, இப்போ நம்ம இறுதி கட்டத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த மக்களுடைய என்ன ஓட்டம் என்னவா இருக்குது அப்படின்போது, இவங்க என்ன விட்டுட்டு போயிருக்காங்க, இந்த மக்களுக்கு என்ன சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படின்னு இவருடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தீங்கன்னா, அவர் எப்படி புறப்பட்டு வந்தார், என்ன விட்டுட்டு போயிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உதவி செய்யுங்கன்ற ஒரு வார்த்தையை வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக சொல்லாமல் அழுத்தமாக பதிவு பண்ணியிருக்காருல்ல. இதை தான் நாம் எடுத்துக்கிட்டு அவருக்கான அஞ்சலியாக அவருக்கான மரியாதையாக அவருடைய பேர் என்றைக்கும் நிலைச்சிருக்கிற மாதிரியான வேலைகளை செஞ்சாலே அவர் கொடுக்குற மரியாதை திரும்ப சரியாக இருக்கும். இன்னொரு விஷயம், ஏன் அவருக்கு ஈகோ கிடையாது அப்படின்னு சொல்ல வந்தேன்னா, கஸ்தூரி மஞ்சள்னு ஒரு படம் 92 வந்த படம், அந்த படத்தில் வந்து வடிவேலு வந்து நடிச்சிருப்பார். வடிவேலுக்காக மிமிக்ரி கொடுத்துருக்காரு, சின்ன காட்சி அமைப்பு தான், காட்சிகள் தான். என்னென்னா 92 இவர் நடிக்க வந்துட்டார், நடிக்க ஆரம்பிச்சிட்டார். பெரும்பாலும் காமெடி நடிகர்கள் மட்டும் இல்லை, எந்த நடிகரும் நடிக்கிறாங்கன்னா அதே ஈக்குவலாக நடிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு சமகாலத்தில் போட்டியாளராக தான் பார்ப்பாங்க. அதையெல்லாம் பார்க்காம வடிவேலுக்காக குரல் கொடுக்குறாரு. அப்போ யோசிச்சு பாருங்களேன், இது உதாரணத்துக்காக சொல்கிறேன். இந்த மாதிரி பல விஷயங்கள் அவரை கொடுத்து பேசணும்னா நாள் முழுக்க பேசிட்டே இருக்கலாம், அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ரொம்ப சாதாரண மனிதராக நடந்து போயிட்டுருப்பார். ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய மனிதராக உயர்ந்து நிற்கிறார். அவர் அவ்வளோ சீக்கிரத்தில் இந்த தமிழ் சினிமா மறந்துடாது, மறக்கவும் முடியாது. அவர் செஞ்சிருக்கிற வேலைகள் அவ்வளோ வேலைகள் இருக்குது. கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் சொல்வது 100% உண்மை. இவ்வளோ நேரமாக திரு மயில்சாமி அவர்கள் குறித்த பல்வேறு நிகழ்வுகளையும் தருணங்களையும் எங்களோடு பகிர்ந்துக்கிட்டதுக்காக ரொம்ப நன்றிங்க சார். நன்றியோடு.